ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெயிட் லாஸ் ஜேர்னி அப்படிங்கறத ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா என்னென்ன மிஸ்டேக்ஸ் தெரிஞ்சும் தெரியாமலும் பண்றதுனால அதை கிவ் அப் பண்ணிடுறோம், நல்ல ரிசல்ட் கிடைக்க மாட்டேங்குது அப்படிங்கறத 10 பாயிண்ட்ஸா ஃபர்ஸ்ட் பார்ட்லயே 5 பாயிண்ட் பார்த்தாச்சு. நீங்க அதை இன்னும் பாக்கல அப்படின்னா முதல் வீடியோவை பார்த்துட்டு இங்க வாங்க. இன்னைக்கு அடுத்த 5 பாயிண்ட்ஸ் தான் பார்க்க போறோம். இன்னைக்கு பார்க்க போற ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, பர்பஸ் என்ன, உங்களோட வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு நீங்க முடிவு பண்ணது எதுக்காக முடிவு பண்ணீங்க. ஏன் இதை சொல்றேன் அப்படின்னா, நிறைய பேரை பார்த்துருப்பீங்க, எனக்கு நான் ஓவர் வெயிட் தான், ஆனால் நான் ரொம்ப ஆக்டிவ், எனக்கெல்லாம் அதனால பிரச்சனை இல்லை, எங்க பேரண்ட்ஸ் சொல்றாங்க அதனால நான் குறைக்கணும்னு நினைக்கிறேன், என் பார்ட்னர் சொல்றாங்க அதனால நான் குறைக்கணும்னு நினைக்கிறேன், என் ஃப்ரெண்ட்ஸ் சொல்றாங்க, அவங்க சொல்றாங்க, இவங்க சொல்றாங்க அப்படின்னு சொல்லி நீங்க ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா கண்டிப்பா அது உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்காது. எப்பவுமே உங்களுக்காக அது ஒரு ஃபீல் பண்ணி நீங்க பண்ண ஆரம்பிக்கணும். சோ அந்த தவற செய்யாதீங்க, அடுத்தவங்களுக்காக வெயிட் லாஸ் பண்ணாதீங்க. நீங்க ஃபிட்டா இருக்கணும், வெயிட்ட குறைச்சா அந்த ரிசல்ட் எப்படி இருக்கும்ங்கறத நீங்களாவே, அந்த பர்பஸ் எப்படி இருக்கும், அந்த ரிசல்ட் எப்படி இருக்கும்ங்கறத இமேஜின் பண்ணி பாருங்க. அதாவது குறைச்சோம்னா நம்ம ரொம்ப லைட் வெயிட்டா இருக்கும் போது நம்ம ஆக்டிவா இருக்க முடியும், நம்மளோட நிறைய ஒரு ப்ராப்ளம்ஸ், ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் வர்றத மேபி இதனால தவிர்க்க முடியும். இந்த மாதிரி நல்ல ரிசல்ட் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு நீங்க பர்பஸ்ஃபுல்லா நீங்க வெயிட் லாஸ் ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணுங்க. ரெண்டாவது பாயிண்ட், இந்த வெயிட் லாஸ் அப்படிங்கறது நிறைய பேர் பாத்தீங்கன்னா ஒரு சீசன் 1 சீசன் 2 பிக் பாஸ்ல போயிட்டே இருக்கிற மாதிரி வெயிட் லாஸ் ஸ்டார்ட் பண்ணுவாங்க, அப்புறம் இடையில விட்டுருவாங்க, ஸ்டார்ட் பண்ணுவாங்க விட்டுருவாங்க. சோ இப்போ நீங்க திரும்பவும் ஸ்டார்ட் பண்ண போறீங்கன்னா அதுக்கு முன்னாடி ஒரு பேப்பர் பென் எடுத்து ரிவ்யூ பண்ணுங்க. இதுக்கு முன்னாடி எல்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டு எந்த காரணங்களுக்காக எல்லாம் நம்ம கிவ் அப் பண்ணிட்டோம் அப்படிங்கறத ரியலைஸ் பண்ணி எழுதுங்க. அதை எப்படி ஓவர் கம் பண்ண முடியும் அப்படிங்கறதையும் நீங்க எழுதுங்க. அப்படி எழுதிட்டு இப்ப ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா தான் அது கண்டினியூஸா போறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அதர்வைஸ் அகைன் அதே சேம் மிஸ்டேக்கை பண்ணிட்டே இருப்போம். மிஸ்டேக் பண்றதுங்கிறது ஒரு சகஜம் விஷயம் தான், ஆனால் அதை ரிப்பீட் பண்ணக்கூடாது. அதனால நீங்க ரிவ்யூ பண்ணிட்டு ஸ்டார்ட் பண்ணுங்க. அடுத்த பாயிண்ட், அடுத்த மிஸ்டேக் எல்லாருமே பண்றது, ஒரு கோல்னு வச்சிருந்தது 5 kgs அப்படின்னா அவங்களோட ஒரு 1 கிலோ குறையும் போது 2 கிலோ குறையும் போதுல அவங்க முகத்துல சந்தோஷமே இருக்காதுங்க. அந்த 1 கிலோ 2 கிலோ குறையிறது கூட எவ்வளவு ஒரு நல்ல விஷயம். அந்த ஒரு ஃபைனல் கோல்ல நீங்க அச்சீவ் பண்றதுக்கு முன்னாடி இடையில இடையில நடக்கிற குட்டி குட்டி சக்சஸ் ஆன 1/2 kg குறைஞ்சாலும், 1 kg குறைஞ்சாலும், இல்ல இன்ச் லாஸ் ஆனாலும், எது நடந்தாலும் ஒரு சந்தோஷப்படுங்க. அந்த ஒரு சந்தோஷம், பாசிட்டிவ் நோட் அப்படிங்கறதான் அந்த டிராவல வந்து உங்களுக்கு நல்ல வழியில நம்ம போயிட்டு இருக்கோம் அப்படிங்கறத நமக்கு நாமளே ஒரு பூஸ்ட் பண்ணிக்கிட்ட மாதிரி ஆகும். சோ 5 கிலோ குறையற வரைக்கும் நிறைய பேர் மூஞ்ச தொங்க போட்டே பார்த்து போகிறதை எல்லாம் நான் பார்த்திருக்கேன். தயவு செஞ்சு அதை செய்யாதீங்க. சின்ன சின்ன விஷயத்தை கூட வாவ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே உங்களை அப்ரிஷியேட் பண்ணிக்கோங்க. அப்ரிஷியேட் பண்றேன் அப்படின்றக்காக ஒரு 1/2 கிலோ ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்டு என்ஜாய் பண்றேன்னு தயவு செஞ்சு பண்ணிடறாங்க. பண்ற ப்ராப்பரான வழியில போயிட்டு இருக்கணும், பட் நீங்க வந்து வெரி குட் அப்படின்னு சொல்லி உங்களை நீங்களே அப்ரிஷியேட் பண்ணிக்கணும். அடுத்து 4வது பாயிண்ட், பரவாயில்ல எல்லாரும் செய்யற மிஸ்டேக் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு வெயிட் லாஸ் ஜேர்னி இல்ல இருக்காங்க அப்படின்னா அவங்க ஒரு ஃப்ரெண்டு வீட்டுக்கோ இல்லைன்னா ரிலேட்டிவ் வீட்டுக்கோ எங்கேயாவது போறாங்க அப்படின்னா அவங்க ஏதாவது சாப்பிட கொடுக்கும்போது இமீடியட்டா இல்ல இல்ல நான் டயட்ல இருக்கேன், நான் வெயிட் லாஸ் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், அதனால இதெல்லாம் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்றதுதான் ஒரு பெரிய தப்பு. சோ நான் வெயிட் லாஸ் பண்றேன், நான் டயட்ல இருக்கேன் அப்படின்னு தயவு செஞ்சு எல்லாத்தையும் சொல்லாதீங்க. ஏன் அப்படின்னு சொன்னா, அப்படி சொன்னா அடுத்த நிமிஷம் தான் அவங்களுக்கு எல்லாம் என்னமோ இன்னும் பாசம் கூடியிரும், அரை இன்னைக்கு ஒரு நாள் சாப்பிடு ஒன்னும் ஆகாது, நாளையிலிருந்து உன் டயட்டை வச்சுக்கோ, இன்னைக்கு ஒரு நாள் எக்ஸசைஸ் கிளாஸ் போலன்னா என்ன ஆகும், பரவாயில்ல நாளையில இருந்து பண்ணிக்கோ. சோ இப்படியே சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. சோ மோட்டிவேஷன் வெளியிருந்து கிடைக்கும் நினைக்கிற விட இந்த வெயிட் லாஸ் ஜேர்னில நிறைய டிமோட்டிவேஷன் ஃபேக்டர்ஸும் நடக்கும். சோ அது அவங்க பாசத்தினால சொல்றாங்களோ, எந்த விஷயத்தினால சொல்றாங்களோ, சோ அதை எப்படியாவது டிப்ளமேட்டிக்கா நீங்க அவாய்ட் பண்ணும் நினைச்சீங்கன்னா, ஜஸ்ட் இப்பதான் சாப்பிட்டு வந்தேன், இல்லைன்னா என்னோட வயிறு சரியில்லை, சம்திங் எதையாவது நீங்க சொல்லி சமாளிச்சுதான் ஆகணுமே ஒழிய நான் டயட்ல இருக்கேன்னு சொல்லிட்டு நீங்க எல்லார்ட்டையுமே சொல்லிட்டு இருக்காதிங்க. அடுத்து 5வது பாயிண்ட், பரவாயில்ல எல்லாருமே பண்ற மிஸ்டேக் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, வெயிட் லாஸ் அப்படின்னு எடுத்தோடனே அவங்களுக்கு இமீடியட்டா தோன்றது டயட் ப்ராப்பரா இருக்கணும், எக்ஸசைஸ் பண்ணணும். கண்டிப்பா அது ரெண்டுக்கும் மெயின் ரோல் இருக்கு, ஆனால் அதுக்கு ஈக்குவலான ரோல் இருக்கிற மீதி நிறைய விஷயத்த மறந்துடுறோம். லைக் நல்ல தூக்கம், தூக்கம் இல்லை அப்படின்னாலே அது அந்த இடத்துல உங்களால வெயிட் லாஸ்ங்கிற நினைச்சே பார்க்க முடியாது, அது வெயிட் கெயின் ஆயிட்டே தான் இருக்கும். அதே மாதிரி அடுத்த ஃபேக்டர் ஸ்ட்ரெஸ். ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கும்போது முக்கியமா இந்த மிட் செக்ஷன்ல எந்த அளவுக்கு ஃபேட் ஸ்டோரேஜ் ஆகும் அப்படிங்கிறதுக்கு தனி வீடியோவே போட்டிருக்கேன், நீங்க அந்த பதிவும் பார்க்கல அப்படின்னா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி நம்ம உடம்புக்கு எவ்வளவு தண்ணீர் வேணுமோ அதை ஹைட்ரேஷன் ப்ராப்பரா பாத்துக்கிறது, ஃபோர்ஸ்ஃபுல்லா தண்ணி குடிக்கணும்னு அவசியம் இல்லை, ஆனால் தண்ணி தாகம் எடுக்கும் போது நம்ம அதை ஒரு ப்ராப்பரா அட்டன் பண்ணாம தண்ணி ஒழுங்கா குடிக்காம இருந்தோம்னா அது கூட உங்களோட வெயிட் லாஸ் ஜேர்னில ஒரு தடையா, ஒரு தவறா தான் போய் முடிக்கும். ஸோ ஒன்லி டயட் அண்ட் எக்ஸசைஸ் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணாம இந்த மாதிரி தூக்கம், ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயா எவ்வளவு ஸ்ட்ரெஸ்ஸை கம்மி பண்ண முடியும், கரெக்டா உடம்ப ஹைட்ரேஷனோட வச்சுக்க முடியும், இந்த மாதிரி பாயிண்ட்ஸ்லயும் நம்ம வந்து கவனம் செலுத்தணும்.
அடுத்த ஒரு போனஸ் பாயிண்டா இந்த பதிவுல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னோம்னா, அதாவது ரெண்டு பாட்லையும் சேர்த்து 10 பாயிண்ட்ஸ் பார்த்துட்டோம். அது எல்லாத்தையும் நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணி பாருங்க. அடுத்து ஒரு போனஸ் பாயிண்ட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நீங்க வெயிட் போட்டாலும் 4 பேர் வந்து என்ன இப்படி வெயிட் போட்ட அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க வெயிட்ட குறைச்சாலும் வேற ஒரு 4 பேர் ஏன் இப்படி வெயிட்ட குறைச்சிட்ட, பார்க்கவே நல்லா இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ தயவு செஞ்சு அடுத்தவங்களுக்காக உங்க வெயிட்ட கூட்டவோ குறைக்கவோ செய்யாதீங்க. உங்க உடம்ப பத்தி உங்களுக்கு தான் தெரியும், எந்த வெயிட் உங்களுக்கு சரியானதா இருக்கு, எந்த வெயிட்ல நீங்க நல்லா ஆக்டிவா இருக்கீங்க, உங்களுக்கு சுறுசுறுப்பா உங்க லைஃப் லீட் பண்ண முடியுதுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு நீங்க உங்களோட டிசிஷனை ஓன் எடுங்க. அடுத்தவங்களோடத கேட்டுக்கிட்டு நீங்க கூட்டவோ குறைக்கவோ பண்ணாதீங்க. ஸோ இந்த 10 பாயிண்ட்ஸ் தாங்க உங்க கூட ஷேர் பண்ணணும்னு நினைச்சேன். ரெண்டு பார்ட்டா ஷேர் பண்ணிட்டேன். இது உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட நிறைய ஷேர் பண்ணி விடுங்க. மற்றும் ஒரு இன்ட்ரெஸ்டிங் டாபிக்கோட அடுத்த பதிவு சந்திப்போம். நன்றி.